இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்து தேங்காய் எண்ணெயை வந்துட்டு எப்படி காய்ச்சலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தேவையான பொருள் எடுத்திருக்கேன். ஒரு கப் வந்து கருவேப்பிலை காஞ்சது, துளசி இலை ஒரு கப்பு, அதுக்கப்புறம் மருதாணி இலை ஒரு கப்பு, செம்பருத்தி இலை ஒரு கப்பு. இது வந்து ஆவாரம் பூ நாட்டு மருந்து கடையில வெட்டி வேர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தேவையான அளவு மட்டும் எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஸும் இதே மாதிரி ஒரு 2 பூ வந்து பிச்சு போட்டு வச்சிருக்கோம். இது வந்து டீ தூள், டைரக்டா டீ தூள் தான் எடுத்திருக்கோம், டிகாஷன் எடுக்கல. ஸ்ட்ரெயிட்டா போட்டாலே அது நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். சரி வாங்க, இப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது பாத்துடலாம். ஸ்டவ்ல வந்துட்டு இப்போ வந்து எண்ணெயை வந்து காய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து செக்கில் வாங்கின பியோர் தேங்காய் எண்ணெய், கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து எண்ணெயை போட்டுடலாம். நான் வந்து 1 லிட்டர் எண்ணெய்க்கான தேவையான அளவு தான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை எவ்வளோக்கு பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்திருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து எல்லா பொருளையும் வந்துட்டு ஒன்னொன்னா வந்து ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து இப்ப நல்லா சூடாயிடுச்சு, கொதிக்க ஆரம்பிக்க போது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து எல்லா பொருளையும் வந்து ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். சிம்ல வச்சுக்கோங்க, இது நல்லா கொதிக்கணும் இந்த பொருள் எல்லாமே. அதனால எல்லாமே வந்துட்டு சிம்ல வச்சுட்டு ஒன்னொன்னா போட்டுருங்க. அடுத்த துளசி இலை, மருதாணி இலை, செம்பருத்தி இலை நல்லா அழுத்தி விடுங்க. அது எண்ணெய்க்குள்ள வந்து போனாதான் வந்து நல்லா ஊறும். ஆவாரம் பூ, வெட்டி வேறு, டீத்தூள், பன்னீர் ரோஸ், கொஞ்சமா வெந்தயம், அப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். கடைசியா பாத்தீங்கன்னா முழு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாமே போட்டு இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 11 பொருள் கிட்ட வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து இறங்கணும். அதுக்கு ஒரு சிம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம விடலாம். ஆமாம், 10-15 நிமிஷத்து வரைக்கும் நம்ம வந்து சிம்லேயே வந்து இது நல்லா வந்து அந்த எண்ணெயில் ஊறினாதான் இதோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா நம்மளுக்கு இறங்கும். அப்போ தான் இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தலையில் போடும்போது முடி கொட்டாது. நம்ம வீட்லயே இது பண்ணா எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு உங்களுக்கு எண்ணெய் எப்படி இருக்குன்றத நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் சொன்ன மாதிரி வந்து சிம்லே வந்து நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா எல்லாமே பாத்தீங்களா இப்ப நல்லா இறங்கிடுச்சு. எண்ணெயோட கலர் பாருங்க அப்படியே மாறிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஆற விட்டுட்டு நம்ம வந்துட்டு பாட்டிலை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆற வச்சுட்டு நம்ம இப்போ வந்து பாட்டிலை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எல்லா திப்பியும் வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்தா நம்மளோட எண்ணெய் வந்து ரெடி. இதை வந்து நீங்கள் பாட்டிலில் வச்சுட்டு இது கெட்டே போகாது, எத்தனை நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, வேற என்ன வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.